மங்களே, இன்னைக்கு சுனாமி வரும்னு நினைக்கிறேன். தண்ணி இருக்கிறத பார்த்தா அடிக்கிற காத்துக்கு சுனாமி வந்துடும் போல. டாக்டர், என்னத்த வேடிக்கை பார்த்துருக்கீங்க? தண்ணி வருமா வராதா? ஏண்டா, இது என்ன உங்க வீட்டு பாத்ரூம்ல குழல வர தண்ணி நினைச்சியா? சுனாமி வரப்போதுடா. முதல்ல ஊர்ல போயிட்டு எல்லாருக்கிட்டையும் அனௌன்ஸ் பண்ணடா, மேடான பகுதிக்கு போக சொல்லி. எவ்வளவு தூரம் தண்ணி வந்திருந்தா தெரியலையே மொட்டையா, எவ்வளவு தூரம் தண்ணி வந்திருக்கு? டாக்டர், எனக்கு தெரிஞ்சு இன்னும் 10 நிமிஷத்துல பாதி ஊரை தண்ணி முழுகிடும் நினைக்கிறேன். அதனால எல்லாரையும் மேடான பகுதிக்கு போக சொல்லுங்க. என்ன இது, காத்தடிச்சிட்டு இருக்கு சுனாமியா? ஐயோ, மீண்டுமா? அட சுனாமி, வாங்க வாங்க வாங்க, அடிக்கடி உங்களை பார்த்துதானே இருக்கேன். நீங்க என்ன இப்ப இந்த பக்கம் இப்பதான் போனீங்க? திரும்ப திரும்ப அடிக்கடி இது வர நடக்குது. அடிக்கடி உங்களை பாக்குறேனே. என்ன உங்களை நான் அடிக்கடி பாக்குறேனே? உங்களை என்ன அடிக்கடி இங்க பாக்குறேன்? நம்ம வீட்டு கிட்ட மட்டும் வரவே இல்லை, கீழே ஃபுல்லா அவ்வளவு வந்திருக்கு. நம்ம வீட்டுக்கு எப்போ வந்து அடிக்கணும் தெரியலையே. அடிச்சா சும்மிங்களே சுமிச்சு உளட்டுனா சுனாமிலே சும்மிங்க போடுவோம். முத இந்த டிவியை போட்டு பாப்போம், டிவியில ஏதாச்சும் நியூஸ்ல சொல்றாங்களான்ட்டு. நானும் டோரிமானும் ஒரு இடத்துல இருக்கிறோம், பெரிய பில்டிங்ல இருக்கிறோம், வந்து காப்பாத்துனா அதுதான் புரிஞ்சுது. வேற என்ன சொன்னதுலயே ஒரு மாதிரி சொல்றாங்க. என்னத்தரா பேசுற, எதுவும் அந்த பக்கம் போதீங்க போதீங்க. ஐயோ, ஃபயர் இன்ஜினியர் அந்த பக்கம் போதே, அந்த பக்கம் போவாதே சொன்னா கேட்டியானே, அங்க தண்ணி இருக்குதுனே போவாத போவாத. இப்படி ஒரே அடியா போயிட்டேனே. போவாதீங்கன்னு சொன்னேன், கேட்டீங்களா சார்? பெரிய பில்டிங் அண்ட மாட்டிக்கிட்டேன்னு சொன்னா எந்த பெரிய பில்டிங்னு தெரியல. நம்ம போட் எடுத்துட்டு வர போனோம், போட்டும் நம்ம கிட்ட இல்ல. எந்த பில்டிங்ல இருக்கான்னு வேற தெரியலையே. இங்க இருக்குதுன்னு பார்த்தா இங்க ஒரு 4-5 பில்டிங் இருக்கு. இதுல ஏதாச்சும் ஒண்ணுதான் இருக்கும். முதல்ல இவன் கிட்ட போய் ஒரு வார்த்தையை சொல்லிட்டு வரும். டாமி, நீ ஏதாச்சும் பண்ணிட்டு போ, சுனாமி வேற தண்ணி வந்துட்டு இருக்கு. நான் போயிட்டு வரேன், அதுக்குள்ள தண்ணி வந்து உள்ள அடிச்சிட்டு போய் நீ அப்படியே இருந்தா பாக்கலாம். இப்படி ஒரு கொடுமைக்கா நட, நீ நம்ம மேடான பகுதியில் எல்லாம் இருக்கும், தண்ணி எல்லாம் வராது. தண்ணி இன்னும் கொஞ்ச நேரத்துல உள்ள போயிடும், அவளை வேற காப்பாத்துறோம். டாமி எல்லாம் மேல வர மாட்டான். டேய் டேய் டேய், சொல்லி வாய முடியல, அதுக்குள்ள மேல வர ஓரா உள்ள. இவன் வேற மேல வந்துட்டு. இன்னும் இந்த வீடியோ யாராச்சும் லைக் பண்ண பாத்துட்டுனா மறக்காம ஒரே ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம இன்னும் நிறைய பேர் பாத்துட்டு இருக்கீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான தட்டி விட்டுங்க, அப்பதான் இந்த மாதிரி வீடியோ நோட்டிபிகேஷன் வரும். ஏன்டா இங்க காரணம் என்னன்னு கேட்டா, தலைவனுக்கு போன் அடிச்சு கேட்டுரும், அவன் எங்கேயாச்சும் ஓடி போயிடுவாங்க. லூசு பையன் டிரைவர் மாப்பிள்ள, உன்ட்ட போட் இருக்கு. என்னண்டா ஒரே ஒரு போட்டு தான் மாமே இருக்குது, வீட்டுல தாங்க இது. வா அடே, நான் வீட்டுக்கு தானே வந்துட்டு இருக்கேன். தயவு செஞ்சு எங்கேயும் கிளம்பி போயிடாத, வீட்டுலயே இருதோ வந்துட்டே இருக்கேன். இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல அவன் வீட்டுக்கு போய் சேர்ந்து அவன் இருக்க போட்டை தூக்கிட்டு வந்து முதல்ல நோப்பிட்டு அவன் போய் சந்திக்கணும். அவன் வேற போனை போட்டு சொல்லிட்டு போயிட்டா, என்னதான் சொன்னாலும் ஒன்றும் புரியல. எங்க அவன் டிரைவர், டே மாப்பிள்ள டிரைவரு, நான் வந்துட்டு இருக்கிறான், டோய் வெளியே வாடா வெளியே வாடா. வந்துட்டானா? டேய் என்னடா என்னடா இது, குழந்தைங்க போட்டுனுக்குற பேப்பர்ஸ்லாம் போட்டு வந்து சொக்கா எங்கடா, சொக்கா கூட இல்லாம நின்னுக்குற நீ? என்னடா சொக்கா கூட இல்லாம முண்டமா நிக்கிற, சொக்கா எங்க? அது ஒண்ணும் இல்ல மாமே, வீட்டுள்ளே இருந்தனா வெளியே வரதுக்கு ஒரு மாதிரி சலிப்பா இருந்தது. அதான் இதை வாங்கி போட்டுக்கினா, உனக்கு பிடிச்சிருந்தா நீயும் போட்டுக்கோ. அதெல்லாம் விட்டு மாமே, நீ என்ன வேலையா வந்த இங்க, என்ன வேணும் உனக்கு? போட்டு எண்ட ஒண்ணுதாங்குது, நீ என்ன வேலைன்னு சொல்லு. நோபிட்டாவும் டோரிமானும் ஏதோ பில்டிங் வேலை மாட்டிட்டாங்களா, அவனை போய் காப்பாத்தணும்டா. அதுதானே உன் போட்டை கேட்டு வந்தான். சரி சரி, ஓகே மாமே, போய் போட்டு எடுத்துக்கோ. அது போட்டு எடுத்துக்குவா, நான் மட்டும் என்ன பண்றது? நான் மட்டும் எப்படி அதை தூக்குதுடே? நீ என் கூட வந்து ஹெல்ப் பண்ணி பரே போட்டை தூக்க சொன்னா என்னடா கை கையை கம்முன்ற? இவனை பார்த்தாடே கம்மு, இவன் ஒருத்த சட்டியோட நின்றுட்டு இருக்கடா, சுடர் மணி சட்டி விளம்பரம் அந்த மாதிரி. வந்து ஒரு கையை பிடிவா, போட்டு தூக்குவா, என் கூட வந்து ஒரு கை பிடிவா.
இவன் வேற என்ன சொன்னாலும் ட்ரெஸ்ஸை போட்டு வர மாட்டான், சட்டியோட தான் வருவேன்றான். கேட்டா இந்த அத்தை சொல்றது எதுவும் சொல்ல மாட்டான், மாமே அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்றான். இவனை கூட்டு போயிட்டு நல்ல வேலை காருக்குள்ள உட்காந்து போன, வண்டி எடுத்துட்டு வந்தா என்ன நிலைமை ஆகுது? ஏ யாரும் குறுக்கல வராதீடா, எவனும் குறுக்கல இல்லைன்னு நினைக்கிறேன். நல்ல வேலை வந்தாச்சு, வந்துட்டு எடுத்துட்டு போய் நிறுத்திட்டு நிறுத்திட்டு நிறுத்துற அவ்வளவு தண்ணி பக்கத்து வாப்பாடா, இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு போயிட்டு அவ்வளவுதான் நிறுத்தியாச்சுடா. இறங்கடா டேய், சட்டி போட்ட சட்டி போயிட்டு குட்டி போயா, இறங்கடா சட்டி போட்டவனே பின்னாடி இந்த போட்டு தள்ளுற போடா. டேய் டிரைவரே போய் தள்ளுறா, போய் போட்டு தள்ளுறா போடா, நீண்டு வேடிக்கை பார்க்காதரா, சட்டி போட்டவனே போடா, உன்னை அப்படிதான் கூப்பிடணும், போ போய் பின்னாடி போய் போட்டு தள்ளு, போ அழுத்தி தள்ளு, ஐலேசா அப்படி தள்ளு, அவ்வளவுதான் தள்ளுறா தள்ளுறா அவ்வளவுதான், போயிடுச்சு 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 ஆமாடா, ஓடி போயிட்டு ஓடி போய் எகிரி 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 போய் சம்பு ஆ போயிட்டு ஆமாடா முடிஞ்சிச்சு. ஏ ரொம்ப தேங்க்ஸ் ராடே டிரைவரே, நீ வந்ததுக்கு ரொம்ப நன்றி, கிளம்பிட்டு வீட்டுக்கு போயிடு. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. வேலையை முடிச்சு நானே உன் போட்டு எடுத்துட்டு வந்து தரேன் டிரைவரே, போய் முதல்ல ட்ரெஸ்ஸை போடுறா, சட்டி போட்ட குட்டி போயா ஓடுறா வீட்டுக்கு. ஏழு கிழந்த வயசாகுது, சட்டியோட சுத்திருக்கிறான், அதுவும் பேம்பஸை போட்டுக்கிட்டு. எங்க போறதுன்னு தெரியல, இங்கதான் ஏதோ பெரிய பில்டிங்னா. டே நோபிட்டா, உன்னைய காப்பாத்த நான் வந்துட்டு இருக்கேன்டா, என்ன ஆனாலும் சரிடா உன்னைய காப்பாத்தியே தீருவோம்டா. சரி அவனை ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம போயிட்டு டாக்டர்கிட்ட போய் அச்சுக்கோ வீடு வேறு வந்து இது எவ்வளோ மீட்டர் வந்து இங்கே விட்டுமா, இந்த வீடு தான் அங்கேருந்து நான் வீட்டிலருந்தே பார்த்தேன் இந்த வீடு, இந்த வீடு மட்டும் முழுங்காமல் இருந்துச்சு, இந்த அதாவது முழுங்காமல் கரெக்டாக சொல்லலாம், நான் வேறு தப்பாக சொல்லிட்டேன் போயிட்டேன், முழுங்க ஐயோ விடுங்க, அதாவது ஃபுல்லாக தண்ணி இதுவாகாமல் இருந்துச்சு. வீட்டுக்கிட்டே வந்துட்டோமா, வந்துட்டோம் வந்துட்டோம், அப்படியே பேசிக்கிட்டே வீட்டுக்கிட்டே வந்துட்டோம், வாடா 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 வீட்டுக்கே வந்தாச்சு. டோரிமானை கூப்பிட்டு இறங்கிவா நோபிட்டா, நம்ம போய் டாக்டர்கிட்ட காமிச்சு என்ன விஷயம்னு பார்த்துடலாம், ஜஸ்ட் ஏதாவது தண்ணி குடிச்சிருப்போம் அவ்வளோ. டேய் என்னடா நீ மட்டும் இறங்குற, இவன் வேலைக்கு போனா சரி போ, நானே தூக்கிட்டு வரேன், அவனால தூக்க முடியலண்ணா, போ 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 வா 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 டக்கு டக்குனு வா டக்குனு போயிட்டு டாக்டருக்கு ஃபோன் அடிச்சு அவனை சரிப்படுத்திடலாம். எப்படியாச்சும் டோரிமானை காப்பாத்திரு பிராங்க்லின் ப்ளீஸ். ஒன்றும் கவலைப்படாத நோபிட்டா, அவனை போய் பெட்டில் போட்டு ரெஸ்ட் எடுக்கட்டும், நான் டாக்டருக்கு ஃபோன் பண்ணுறேன், இவன் அப்படியே தூங்கிட்டு இருக்கட்டும். நோபிட்டா நீ ஒன்றும் பயப்பட தேவையில்ல, டோரிமான் மைக்கல் தான் இருக்கான்னு நினைக்கிறேன், டாக்டருக்கு ஃபோன் பண்ணுறேன், டாக்டர் வருவார், அதுக்கப்புறம் எதுவும் இருந்தாலும் பேசிப்போம், நீ எதுவும் பயப்படாமல் உள்ளே இரு, நான் போய் டாக்டருக்கு ஃபோன் பண்ணிட்டு வரேன். டாக்டர் வேற ஃபோன் அடிக்கணும், டாக்டர் வேற எடுங்க டாக்டர், நேரத்தில் டாக்டர் இருக்கணும், ஹலோ டாக்டரே எடுங்க டாக்டர் உடனே டாக்டர், இந்த மாதிரி ஒரு பையனுக்கு இதுவாச்சு டாக்டர், டாக்டர் வீட்டு போக வாங்க. தெளிவாக சொல்லு பிராங்க்லின், இந்த மாதிரி இந்த மாதிரினா எந்த மாதிரி தண்ணிக்குள்ளே போய் ஏதோ மயக்க போட்டு விட்டான் அப்படின்னு சொல்கிறான் டாக்டர், நீங்கள் டக்குனு வீட்டில் வந்து பார்க்கணும் டாக்டர், அந்த பையன் அழுதுருக்கேன், நீங்கள் ஃபோன் வச்சுட்டு வாங்க டக்குனு. இவன் அழுதுட்டு இருக்கான். டே இன்னோபிட்டா இப்போதான் நான் உன்ட்ட சொல்லிட்டு போனேன், ஒன்றும் இல்லைன்ட்டு அவன் உட்காந்து இங்கே அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. அச்சச்சோ டேய் ஒன்றும் இல்லைடா அவனுக்கு, இவனை அடித்தா தான் வேலைக்கு ஆகும், ஏன்னா அவன் அழுது அழுது அவன் என்னையை பயமுறுத்துடுவான் போல. டேய் என்னடா எந்திரிச்சிரா, ஓ எந்திரா, டாக்டர் வேற லேட் ஆகிறாரு, அந்த பையன் வேற அழுதுட்டு இருக்கா, நோப்பிட்டாங்க என்ன சொல்லுவாங்க கேட்க மாட்டானே, டாக்டர் வேற டாக்டர் வந்துட்டீங்களா, வாங்க வாங்க டாக்டர், அந்த பையன் வேற அழுதுட்டு இருக்கான், சீக்கிரம் வாங்க டாக்டர் வந்து என்னன்னு பாருங்க, நோபிட்டா வேற அழுதுட்டே இருக்கான், டோரிமான் வேற மயக்கம் போட்டான், அவனுக்கு என்ன ஆச்சுன்னு வேற தெரியல, சீக்கிரம் வந்து பாருங்க டாக்டர், அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுங்க, இங்கே வந்து நின்றுருக்கீங்க டாக்டர்,
அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுங்க. அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடு. குட்டிப்பையா அழுவாத, உன் ஃப்ரெண்டுக்கு ஒன்றும் ஆகாது. ஜுஜு ஜு இங்கே பாருப்பா குட்டிப்பையா. டே அழுவாதரா. டே குட்டிப்பையா உன் ஃப்ரெண்டு பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு, உன் ஃப்ரெண்டோட பல்ஸ்லாம் நார்மலாக தான் இருக்குது. அவனுக்கு ஒன்றும் இல்லை, அவன் எழுந்திரிச்சிருவான். அவனுக்கு நார்மலாக இந்த பையன் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான். ஐயா இந்த பையன் எதுவும் கேட்க மாட்டான். ஃப்ராங்க்லின் நான் செக் பண்ணிட்டேன், அந்த பையனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த பையன் இப்போ மயக்கத்தில் இருக்கான், அவ்வளோதான் விஷயம். நான் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன், நைட்டு தூங்கட்டும், காலைல எழுந்திரிச்சிருவோம். ரொம்ப நன்றி டாக்டர், இந்த நேரத்துலேயே வந்து நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. அந்த பையன் வேறு அழுதுட்டே இருந்தான், அதான் எனக்கே இவனடா இப்படி அழுகுறான்ற மாதிரி ஆயிடுச்சு. அவன் வேறு இன்னும் இங்கே பாருங்கள், நம்ம இவ்வளோ சொல்லி அவன் கேட்காம அங்கே அழுதுட்டு தான் இருக்கான். என் வேலை முடிஞ்சது ஃப்ராங்க்லின், நான் போயிட்டு வரேன், ஏதாச்சும் ஒன்னா கால் பண்ணு, அப்புறமா சந்திக்கலாம். பை ஃப்ராங்க்லின். நோ பிட்டா, அங்கே போறா டாக்டரே சொல்லிட்டாரா ஒன்றும் இல்லைன்ட்டு. இவன் கேட்குற மாதிரி தெரியல. சரி நான் நாளைக்கு வந்து பார்க்குறேன், நான் மேலே தூங்குறேன், நீங்கள் ரெண்டு பேரும் கீழே தூங்கிட்டு இருக்கலாம். என்ன இது பாட்டு சவுண்டு கேட்குது, என்ன பாட்டு சவுண்டாக கேட்டுட்டு இருக்கு, என்ன நடக்குதுங்கன்னு தெரியல. நோ பிட்டா எங்க டே, நான் ரெண்டு பேரும் குத்தாட்டான்னுக்குறீங்க. ஆடப்பா அவங்களா, நேற்று நான் நான் ஒப்பாரி வச்சுட்டு இருந்தான் இவன், இன்னைக்கு நான் டான்ஸ் போட்டுக்கிறீங்களா? ஆடுங்க ஆடுங்க. நம்மளும் ஏதாச்சும் ஒரு டான்ஸ் போடுவோமா? எந்த டான்ஸ் போடலாம்? இந்தா ஆ இந்தா, அந்த டான்ஸ் தான் கரெக்டாக இருக்கும். ஆ இந்தா ஆ இந்தா ஆ இந்தா திண்டா முந்தித்தா. ஆ ஆடுங்கடா, நீங்கள் ஆடுங்கடா, நானும் ஆடுறடா. அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம், நிறைய பிடிச்சது பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு உங்களோட புது சந்திக்கிறேன். டடவாய் இந்தா ஆ இந்தா ஆ இந்தா இந்தா முந்தித்தா.